கோவை மாவட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி விட்டுச் சென்ற பணிகளை அப்படியே தொடர்வேன் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் 33 வாகனங்களை பயன்பாட்டிற்காக அமைச்சர் முத்துசாமி தொடக்கி வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் கோவையில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் அனைத்தும் சரியாக தொடரப்படும் என கூறினார். மேலும் ஆகஸ்ட் 15 தேதி கீழ்பவானி கால்வாயிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் தெரிவித்தார். அரசு மருத்துவர்களின் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் அரசு மருத்துவர்களுக்கான பணி நேரம் குறித்து கண்காணிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நல்வாழ்வுத்துறை செயலாளர் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஓ பன்னீர்செல்வம், தமிழ்நாட்டில் மருத்துவமனைகளில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை நிரப்ப வேண்டும், நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் நியமிக்கப்படாததுதான் அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் பெரும்பான்மையான பிரச்சினைகளுக்கு காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்கள் பணி மாறுதல் செய்யப்படுவதற்கும் பதவி உயர்வு குறித்த 354 அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளாா்.